சீனாவில் கொரோனா வைரஸ் பாதித்து தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாகி வருகின்றனர். கொரோனா வைரஸ் பாதிப்பு பகுதியில் வெளிநாட்டினர் பலரும் சிக்கி தவிக்கின்றனர். ஜப்பான், இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கல்வி மற்றும் தொழில் தேவைக்காக சீனாவில் தங்கியுள்ளனர். அங்குள்ள இந்தியர்களை சிறப்பு விமானம் அனுப்பி இந்திய அரசு மீட்டு வந்தது. ஆனால் சீனாவில் தவித்து வரும் பாகிஸ்தானிய மாணவர்களை மீட்டு வர இம்ரான்கான் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் சீனாவில் உள்ளவர்களை மீட்க வலியுறுத்தியும் பிரதமர் இம்ரான்கானின் நடவடிக்கையை கண்டித்தும் அரசுக்கு எதிராகவும் பாகிஸ்தானின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.